எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். திருப்பூர்ல இப்பொழுது தொழிலதிபர்களாக உள்ள பெரும்பாலானோரும் தொழிலாளர்களாக இருந்து தொழிலதிபர்களாக முன்னேறி வந்திருக்கக்கூடியவர்கள். அதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கு. அதற்காக நான் பெருமைப்படுறேன். திருப்பூரினுடைய மொத்த பின்னலட உற்பத்தி ஏறத்தாழ 60,000 கோடி ரூபாய். இதில் 50 விழுக்காட்டுக்கு மேலே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் 57,900 எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இயங்குது. 800,000 பேர் பணியாற்றுகிறார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் பெண்கள். பின்னலாடை மட்டும் இல்லாமல் காங்கேயம் தாராபுரம் பகுதிகளில் அரிசி ஆலைகள், வெள்ளகோயில் காங்கேயம் பகுதிகளில் சமையல் எண்ணெய், ஊத்துக்குழியில் நெய், காங்கேயம் தாராபுரம் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் கயிறு மற்றும் கயிறு சார்ந்த பொருட்கள், திருப்பூர் அவினாசி பல்லடம் பகுதிகளில் அட்டைப்பெட்டி, விசைத்தறி மற்றும் தானியாங்கி விசைத்தறி, திருமுருகன் பூண்டி மற்றும் அவினாசி பகுதிகளில் கற்சிற்பம் மற்றும் வெட் கிரைண்டர் அரவை கற்கள், பல்லடம் மற்றும் உடுமலை பகுதிகளில் கறிக்கோழி பண்ணைகள் மற்றும் கோழி தீவன உற்பத்தி ஆலைகள் என பல்வேறு தொழில்களில் திருப்பூர் முன்னணியில் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறு குறு நடுத்தர தொழில் மையமாகவே இந்த திருப்பூர் மாவட்டம் இருக்கிறது. இதேபோல் மற்ற மாவட்டங்களும் மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். முதலமைச்சருங்கிற முறையில் நான் ஆசைப்பட்றேன். கடன் தொகையை பொறுத்த மட்டும் 86 விழுக்காடு தொகை எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் மனைகள் வழங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தொழிற்பேட்டைகளில் மனைகளில் மதிப்பீட்டு விலை குறைக்கப்பட்டிருப்பது எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் என்னால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சொத்து பிணையில்லா கடன்களை எளிதாக பெறலாம். இணையதளம் மூலம் இத்திட்டம் இயங்கும். முதற்கட்டமாக 6 வங்கிகளை இணைப்போம். அடுத்த ஆண்டுக்குள் அனைத்து வங்கிகளும் இணைக்கப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு வர்த்தகவரர்கள் மற்றும் தள்ளுபடிகளுக்கான தளம் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. உங்களது தயாரிப்புகளை விற்பனை செய்வதில் உள்ள சிரமங்கள், காலதாமதங்கள் ஆகியவற்றை குறைப்பதற்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நடைமுறை மூலதன கடன் தேவையை குறைப்பதற்கு இது பயன்படும். அரசு தரக்கூடிய உத்தரவாதம் காரணமாக வங்கிகள் போட்டி போட்டுக்கொண்டு மிக குறைந்த வட்டியில் கடன்களை அளிப்பார்கள். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான வங்கிக் கடனுக்கான சொத்து பிணையம் பத்திரப்பதிவு செய்திட ஆன்லைன் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சொத்தின் மீது கடன் பெற்றதை பதிவு செய்வதற்கு சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் செல்லாமல் வங்கிகளிலிருந்து ஆன்லைன் மூலமே உரிய கட்டணம் செலுத்தி பதிவு செய்திட வகையில் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. தொழில்துறையில் சமூக நிதியை நிலைநாட்டும் பணியாக இதனை நாங்கள் நினைக்கிறோம். வங்கிகள் மூலமாக எளிதில் கடன் கிடைக்க தாட்கோ வங்கி மற்றும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் இதனிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் மூலம் இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு 2092 நிறுவனங்களுக்கு 2013 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 99 விழுக்காடு எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்குத்தான் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை நமது எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பயன்படுத்தி பயனடைய வேண்டும். நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஒற்றைச்சாளர இணையதளம் 2.0 நான் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கி வச்சேன். அதில் இதுவரை எம்எஸ்எம்இ நிறுவனங்களிடமிருந்து 10,555 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு
9,212 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. 10,555 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 9,212 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இது மொத்தம் விண்ணப்பங்களில் 87 விழுக்காடு என்பதை பெருமையோடு நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் பகுதிகளில் கயிறு மற்றும் கயிறு சார்ந்த தொழில்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கிய தொழிலாக விளங்குகிறது. தமிழகம் முழுவதும் கயிறு குழுமங்கள் உருவாக்கி கயிறு தொழிலை மேம்படுத்துவதன் மூலம் தொழில் முனைவோர்கள் மட்டுமல்லாமல் தென்னை விவசாயிகள் பயன்பெறணும் என்ற அந்த நோக்கத்தோடு தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அலுவலகத்தை நான் திறந்து வச்சுருக்கிறேன். ஒரு முக்கியமான அறிவிப்பை இங்கே வெளியிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் எனப்படும் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் ஆண்டொன்றுக்கு 8,000 கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டு அதில் 4,000 கோடி அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த வகை பொருட்கள் தயாரிப்ப சிறப்பு வகை தொழில்கள் ட்ரஸ்ட் செக்டார் பிரிவில் சேர்த்து எம்எஸ்எம்இ துறையின் மூலமாக முதலீட்டு மானியம் வழங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கை ஏற்கப்படுகிறது. சிறப்பு வகை தொழில்கள் ட்ரஸ்ட் செக்டார் பிரிவில் சேர்க்கப்பட்டு முதலீட்டு மானியம் வழங்கப்படும்னு நான் அறிவிக்கிறேன். இதனால் 10,000,000 நிறுவனங்கள் பயன்பெறும், 10,000,000 தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு செவிமடுக்க இந்த அரசு எப்போதும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்கிறது. உங்களுக்கு தேவையான வசதிகளை உருவாக்கி தருவதற்காகவே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இத்தகைய பொறுப்பை வைக்கிறோம். புதிய புதிய தொழில்களை அறிமுகம் செய்யுங்கள். இருக்கும் தொழில்களை வளப்படுத்தி கொள்ளுங்கள். ஏராளமான தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுங்கள். அதன் மூலமாக உங்கள் வட்டாரத்தின் சமூக பொருளாதார சூழலை வளர்த்திடுங்கள். இவை அனைத்தையும் சேர்த்து மாநிலத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டையும் அது நிச்சயமாக வளர்க்கும். அந்த நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.